இன்னைக்கு நம்ம இஞ்சி மிளகுட்டி எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் உரல வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த ஸ்பூன்ல ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டு நல்லா தட்டி எடுத்துக்குவோம். இதோ பாருங்க, நல்லா தட்டிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதையும் இதுல போட்டு நல்லா நம்ம தட்டி எடுத்துக்குவோம். நல்லா தட்டி எடுத்தாச்சு. கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதி வருது பாருங்க. இந்த டைம்ல நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி மிளக போட்டுடலாம். லைட்டா கிண்டி விடுங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இதோட கலர் பாருங்க, நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகப்படுத்தும். அதனால இது எல்லாத்துக்குமே வச்சு கொடுங்க. சளி இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது 2 தடவை நீங்க வீட்டுல வச்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம லைட்டா டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா துவர்க்கும், அதனால லைட்டா ஆட் பண்ணுங்க. கொதி வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அதனால 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். நீங்க எவ்வளவு தண்ணி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கல அப்படின்னாக்கா சக்கரை கூட ஆட் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்து அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம். நம்மளோட இஞ்சி மிளகு டீ ரெடி.